అస్సలాం అలైకుం. హాయ్ గాయ్స్, వెల్కమ్ బ్యాక్ టు ఆర్ఆర్ కుకింగ్ అండ్ ఆర్ఆర్ క్రాఫ్ట్. நாம் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா, ஒரு குக்கிங் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னண்டா, வெண்டைக்காய் வலுவழுப்பு இல்லாமல் அது எப்படி செய்கிறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது சூப்பராக ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்பவே குயிக்காகவும் செஞ்சிடலாம். இப்போ அது செய்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்டு வரும், கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கிறேன். பேன் வந்து நல்லா ஹீட் ஆகினதும் இதுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆயில் தேவைப்படும். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க, நான் குக்கிங் ஆயில் அது தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஆயிலும் நல்லா ஹீட் ஆகினதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கும் சோம்பு சேர்த்துடலாம். இப்போ கடுகும் இந்த சோம்பும் கொஞ்சமாக பொரியட்டும். இது கொஞ்சமாக பொரிஞ்சதும் நாம் வந்து இப்போ வெட்டி வச்சுக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி எடுத்துக்கிறேன். ஒரு 4-5 பல் பூண்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ இதை வந்து ஆயிலோட நல்லா இதை வதக்கிடுவோம். கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுன்ற அவசியம் இல்லை. இந்த பூண்டும் இந்த வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்குற வரைக்கும் நாம் இதை மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணலாம். இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம சமைக்கிறது வலுவலுப்பே இருக்காது, சூப்பராக ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து வதங்கிட்டுது. நான் வெண்டைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை நான் சேர்க்குறேன். இப்போ இந்த வெண்டைக்காயை சேர்த்து இந்த ஆயிலோட வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். இதுக்கு நீங்கள் இதுக்கு மேலதிகமாக நீங்கள் ஆயில் சேர்க்க தேவையில்லை, நம்ம சேர்த்த ஆயிலே நமக்கு போதும். இப்போ இதோடு சேர்த்து நான் வந்து ஆயிலோடு நல்லா இதை மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து நிறைய நாள் குக்கிங் ரெசிபி வீடியோ போட்டு அதனால் இன்றைக்கி நான் இந்த ரெசிபி போடுறேன். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சமாக கம்மி பண்ணி வச்சு இது எல்லாத்தையும் நாம் வதக்கி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த வெண்டைக்காய் வந்து வதங்கிட்டுது. இப்போ நான் இதில் வந்து காரத்துக்கு வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்க்குறேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தான் நான் சேர்க்குறேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அடுப்பை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே இது நல்லா குக் பண்ணிடலாம். நம்ம எதுக்குண்டா இந்த வெண்டைக்காவை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணதுனால. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மிளகாத்தூளோட பச்சை மணம் போயிட்டுது. இப்போ நான் இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் பூ சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்திங்களா இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ இந்த தேங்காய் பூட இந்த பச்சை இது போகிற வரைக்கும் நாம் நல்லா வதக்கிடலாம். அவ்வளோதான், இது வதக்கின அப்புறமா நம்ம ஒயிட் ரைஸும் சாம்பார் அதோட சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச இந்த வலுவலுப்பு இல்லாத வெண்டைக்காய் பொரியல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த ரெசிபி ஷேர் பண்ணணுமா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ் அண்ட் கிராஃப்ட் வீடியோ என்னோட சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுமா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்களாக்கும் அதில் ஓல்டு வரும், அதை கிளிக் பண்ணால் மட்டும் நான் எப்போ எப்போ வீடியோஸ் போடணும் அப்பப்போ வரலாம். உங்களோட மொபைலை தேடி என்னோட வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், நீங்கள் அதை ஈஸியாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவோட வந்து மீட் பண்ணுறேன். அது கிராஃப்டாகவும் இருக்கலாம், குக்கிங் ரெசிபியாகவும் இருக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.